தான் குழு எடுத்த இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்க போறோம் அந்த கம்மாயில புழு எடுக்கிற வழியை நம்ம சிவா பிரதர் பாத்துக்கிட்டு இருக்காரு சிவா பிரதர் மட்டும் அப்புறம் வந்து இவரு ரஞ்சித் ஆசன் அவரும் புழு எடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு இப்ப புழு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க இப்ப வந்து கம்மா ஓரத்துல பாத்தீங்கன்னா நம்ம சிவா பிரதர் வந்து புழு நோண்டி படிக்க சன் டிவி செய்தி எதுக்கு புழு தோண்டணும் ஃபர்ஸ்ட் தோண்டிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி புழுவும் நிறைய வரும் நிறைய வருமா குட்டி போட்டாவே நிறைய வரும் மீன் பிடிக்க போறோம் இப்ப நம்ம சிவா ப்ரோ வந்து ஒரு ஒரு குறவை பிடிச்சிருக்காரு தரமான குறவை அது 10 கிலோ இந்த மாதிரி நிறைய உறவு பிடிச்சி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் இப்போ மேலப்பு கட்டை வந்து கிடச்சிட்டு இருக்கு மீன் இப்போ நம்ம சிவபுரத்தில் இருந்து இழுப்பாரு மேலே வெயிட் பண்ணுவோம் இப்போ வசந்த் ப்ரோக்கு வந்து ஒரு மீன் மாட்டிருக்கு இழுக்கு ஒரு மேலப்புக்கட்டை ஆமாம் ஆமாம் இப்போ இல்லைங்க இல்லைங்க டக்குனு இல்லைங்க ஆக அற்புதமான மீன் சூப்பராக ஒரு மீன் பிடிச்சிருக்காரு என்ன சூப்பர் மீனை கழட்டிட்டு இருக்காரு மெதுவா இதை உடச்சிடாது ஊக்க 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 உடச்சிடாது மீனை கட்டு மீனை கட்டு இங்கே வரும் இங்கே புழுவுங்கடா டேய் இவனே எதுடா நல்ல மீன் மாட்டிக்கிச்சு நீ ஒரு வேட்டை தான் மீன் கட்டேன் எதுடா இப்போ புழு மாட்டிக்கிட்டு இருக்காரு கேர்ஃபுல்லாக மாட்டோம் அடுத்த ஒரு மீன் வசந்த் ப்ரோ வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிருக்காரு இந்த மாதிரி பல மீன்கள் நீங்க பிடிச்சி நம்ம ஃப்ரை பண்ண போறோம் சரி சரி இப்போ சிவபுரக்கு ஒன்று கிடச்சிருக்கு இழு இழுங்க ஏ சூப்பரா சூப்பர் பார்த்து அடுத்து ஒரு நல்ல நல்ல குறவை பிடிச்சிருக்காரு நல்ல பாருங்க குரு இது இப்போ வந்து வசந்த் ப்ரோ வந்து ஜிலேபி மீன் பிடிச்சிருக்காரு ஏ ஒரு நிமிஷம் இது பார்த்தீங்கன்னா நம்ம பெட் ஷாப்ல வந்து இது ஃப்ளவரான்னு சொல்லுவீங்க அது பார்த்தா ஃபீமேல் ஃப்ளவரான்னு இது ஃபீமேல் ஃப்ளவரான் இல்லை மக்களே இது வந்து ஜிலேபி கம்மாயில் வளர்கிற ஜிலேபி இதே நீங்கள் பெட் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா இதுதான் ஃப்ளவரான்னு சொல்லுவாங்க அதில் ஹெட்டு லைட்டாக இருக்கும் இதில் ஹெட்டு இருக்காது ஹெட்டு இல்லாததை ஃபீமேலுன்னு வாங்க ஹெட்டு இருக்கிறத மேலுன்னு வாங்க ரேட்டு மட்டும் கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பார்க்குறாங்க இப்போ வந்து கிளீன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு இப்போ நம்ம பிடிச்ச மீன்லாம் ஒன்று ஒன்றா வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காரு பாண்டி கிளீன் பண்ணோடனே அடுத்து ஃபிஷ் ஃப்ரை தான் இப்போ போகிறோம் காட்டில் போய் ஃப்ரை பண்ண வேண்டியதான் அடுத்து உப்பு போடுவோம் இன்னும் இப்போ வந்து பொரிச்ச இது கிளீன் பண்ண மீன்லாம் இப்போ எடுத்து வச்சுட்டு நல்லா தண்ணி தொடச்சு கீழே வச்சிரு இப்போ நம்ம மிளகா பொடி இதையும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு ஒரு மீனா அடி போட்டு கரெக்ட் தண்ணி ஊத்திட்டு பண்ணாங்களா யாஸ் சோ நீ நாடகம் பண்ணல இருக்கு இவுல இல்லையா போய் பாமா ம் டா டி டி சாத்து நீ டேய் நீ எல்லாம் குப்பல டி எல்லாம் மீனே வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் மசாலா போட்டு பண்ணிட்டு இருக்கு ரஞ்சித் மீன போடு
எனக்கு மேல ஏறிது ராஜா. அதான் அதான் டிசைன். மீன் போடு, எல்லாமே டக்கு டக்குனு போடு. சட்டியோட சேர்த்து தெரியுது, தரமா இருக்கு. இல்ல மீன் போடுறா, இல்ல நீங்க இடம் பத்தாரானே நீ போடுறா. நான் போடு, என்னைய ஊத்திடலாம். இந்த இது தொகுத்து வழங்க ஒரு கணேஷ் கரண்டிங்க. என்னடா பாப்போம். இது பாருங்க நல்லா இருக்குன்னு பாப்போம். மசாலா நல்லா வெந்திருக்கு, நல்ல மீன் வந்து வெந்திருக்கு. இப்போ வந்து இப்ப நீங்க நம்பலனா பாருங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, thank you for watching.